வாசிக்கலாம். இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் சாலமோன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அற்புதமான ஒரு ஆலயம். அதுக்கு முன்னாடி சாலமோனுக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு ஆலயத்தை கட்டினதில்லை. சாலமோனுக்கு பிறகு இன்று வரையும் எவரும் இப்படி ஒரு ஆலயத்தை கட்டவில்லை. அப்படிப்பட்ட அழகு நிறைந்த ஆடம்பரங்கள் நிறைந்த சொகுசுகள் நிறைந்த வெள்ளியையும் பொன்னையும் மொத்தமாக போட்டு கொட்டி கட்டுறான் பாருங்க ஆலயத்தை. அவ்வளவு மகிமையான ஒரு ஆலயம், பிரம்மாண்டமான ஆலயம், விலையேற பெற்ற கற்களை வைத்து இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி பிரதிஷ்ட பண்றான். பிரதிஷ்ட பண்ற நாள்ல கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகுகிறார். தரிசனமாகி பா சாலமோனே, நான் ஜம்முன்னு கட்டியிருக்கப்பா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஆலயம், எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கிற கோல்டை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற விலையேற பெற்ற கற்களை பார்க்க, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை பார்க்க, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமைகளை நான் பார்க்க வந்தேன்னு அப்பா சொல்லலை. இந்த ஆலயத்தில் அலங்காரம் இருக்கலாம், ஆடம்பரம் கூட இருக்கலாம், பல சொகுசுகள் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், பொன்னு இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், சில்வர் இருக்கலாம், விலையேறப்பெற்ற கற்கள் இருக்கலாம், விலையேறப்பெற்ற மரங்கள் இருக்கலாம். இதற்கெல்லாம் நான் எதிரி அல்ல, தப்பும் இல்லை, ஆனால் அது எனக்கு பொருட்டல்ல. இந்த இடத்துல ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட்டா, இந்த ஆலயத்தில் ஜபம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, என் கண்ணு என் காது அடுத்தடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, என் இதயம் மொத்தமும் இங்கே தான் இருக்கும். நான் சேமத்தை கொடுப்பேன், நான் அற்புதத்தை செய்வேன், நான் அதிசயத்தை செய்வேன். பிரதிஷ்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாலமன் இந்த வாக்குகளை மறந்துட்டான். ஆலயத்தை பராமரிப்பதிலேயே முழு கவனத்தை செலுத்தினான். ஆலயத்தின் அலங்காரங்களுக்கே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தான். ஆலயத்தின் ஆடம்பரங்களுக்கே பிரதானமான ஒரு ஸ்தலத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்ததுனால ஆலயம் அழகா இருந்துச்சு, ஆலயம் ஆடம்பரமா இருந்துச்சு, ஆலயம் சொகுசா இருந்துச்சு. வெள்ளி பொண்ணு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உலக அதிசயத்தில் இது ஒரு பிரதானமான அதிசயமா இருந்துச்சு. ஆனா அங்க ஜபம் இல்லாததுனால, ஆராதனை இல்லாததுனால, துதி இல்லாததுனால, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய முக்கியத்துவம் இல்லாததுனால ஒரு நாள் வந்தது, எதிரிகள் படையெடுத்து ஆலயத்தை முற்றுக்கை போட்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் சூறையாடி ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு மொத்தமாக இடிச்சு தரமட்டமாக்கி போயிட்டான். மொத்தத்தையும் சூறையாடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டான். ஏன் ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி இடிச்சு போட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஆலயத்தை பார்த்து பிரமிச்சு போறான். பா, எவ்வளவு பெரிய பிரமாதமா சாலமன் கட்டியிருக்காரு. பார்த்தா எப்படி மனுஷன் கட்டியிருக்கானா, நம்ம வீட்டையெல்லாம் கட்டும் பொழுது ஒரு செங்கல் ஒரு கல்லை வச்சு அந்த கல்லு மேல கலவைய போட்டு அந்த கலவை மேல இன்னொரு கல்லை வைப்போம். ஆனா சாலமன் எப்படி கட்டினானா, ஒரு கல்லை வச்சு அந்த கல்லு மேல தங்கத்தை உருக்கி ஊத்துனானா, தங்கத்தை உருக்கி ஊத்திட்டு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு கட்டி எழுப்பியிருக்கான். எப்பா, எதிரியின் படை தளபதிகள் ராஜாக்கள்லாம் வந்து மிரண்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஒரு பிரமாதமான ஆலயமா, ஒவ்வொரு ஸ்டோனுக்குள்ள ஒவ்வொரு கல்லு மேல கல்லு மேல தங்கத்தை உருக்கி ஊத்தி கட்டியிருக்கானே, இந்த கோல்டு எனக்கு வேணும். அப்பனா கல் இடிக்கணும், மொத்த சுவரையும் தரமட்டமாக்கி அதற்கு இடுக்கில் இருக்கக்கூடிய தங்கம் பிளேட் பிளேட்டா இருந்துச்சா, மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்.
கர்த்தர் சொல்றாரு ஆலயத்துல அழகு இருந்தது கோல்டு இருந்தது பொன் இருந்தது வெள்ளி இருந்தது தப்பு இல்லை ஆனா ஜபம் இருந்தா என் மகிமை இருக்கும் துதி இருந்தா என் அசைவாடுதல் அங்க இருக்கும் ஆராதனை இருந்தா சேமம் இருக்கும் பலிகள் இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு நீதான் ஆலயம் தெரியுமா நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க நான் தேவனுடைய ஆலயம் இதயத்துல கையை வச்சு சொல்லு என் தேகமே தேவனுடைய ஆலயம் என் சரீரமே தேவனுடைய ஆலயம் இந்த சரீரத்துல அழகு இருக்கலாம் தப்பு கிடையாது இந்த சரீரத்துல அலங்காரம் இருக்கலாம் தப்பு கிடையாது நல்லா உடுத்தலாம் தப்பு இல்லை வேணா கோல்டு கூட விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை சுத்திகரிச்சுக்கலாம் இதை பராமரிச்சுக்கலாம் ஆளை பார்த்தாலே சும்மா டக்கரா இருக்காங்களே அப்படி கூட இருந்துக்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக ஒரு தேவ பிள்ளை அப்படியே பிரிச்சு போட்ட தலையோட பேன் பிடிச்ச தலையோட ஊத்த வாயோட கப்பு நைட்டியோட சுத்துவது தேவனுக்கு சித்தம் அல்ல ஆண்டவர் ஜபத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் ஆகவே நான் குளிப்பதே கிடையாது வந்துட போறீங்க வெளியே ஆண்டவர் இதயத்தை தான் பார்க்கிறார் வாயையா பார்க்கிறார் பல்லே வளர்க்கறது இல்ல பிரஷ் பண்ணாம வந்துடாதீங்க டெட் பாடி எல்லாம் வெளியே வந்த மாதிரி ஆயிரும் அப்போ பாடி உங்க தேகம் உங்க சரீரம் சுத்திகரிப்பது நல்ல நேர்த்தியாய் உடுத்துவது அதை அலங்காரம் செய்து கொள்வது தப்பே கிடையாதுங்க ஆனா இன்னைக்கு மீட்கப்பட்ட அநேகரை நான் கவனிக்கிறேன் தோற்றத்தினுடைய எழில்களுக்கு அதிக பிரதான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்களே அல்லாமல் இந்த தேகத்தின் தேவாலயத்துக்கு ஜபமே பிரதானம் என்ற சத்தியத்தை புரியாதபடியினால் இந்த சரீரம் பாதிக்கப்படுகிறது அந்நியர்களுடைய ஆதிக்கத்தால் எப்படி சாலமோனுடைய தேவாலயம் பாதிக்கப்பட்டதோ அதுபோல பல வியாதியினால் பல சாபத்தால் பல பாவத்தால் பல தீமையால் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய உடல் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வியாதியினால் வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அநேக தேவ பிள்ளைகளுடைய தேகத்தில் சுகம் இல்ல ஆரோக்கியம் இல்ல சௌக்கியம் இல்ல ஒரே காரணம் தேகத்துக்கு அவசியம் ஜபஜீவியம் இந்த ஆலயத்துக்கு அவசியம் ஜபஜீவியம் இந்த ஜபம் இல்லாததுனால வாயில துதி இல்லாததுனால ஆராதனை இல்லாததுனால மேக்கப் இருக்கு அலங்காரம் இருக்கு லிப்ல லிப்பு ஸ்டிக் இருக்கு ஏர்ல டை இருக்கு ட்ரெஸ்ஸ பார்த்தா ஜிக்கு 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 எல்லாம் இருக்குது எதுவும் தப்பு இல்லை பக்கத்தில் பார்த்து சொங்க ஏர் டையும் தப்பு இல்லை ஒரு பில்டிங் கூட பாருங்க சொட்டை கிட்ட வந்தால் தட்டி கிட்டி நல்லா வச்சுக்கிட்டா தானே நல்லா இருக்கும் உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் எதிர பிரசங்கமே பண்ணல நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கான பேன் வந்துடாதீங்க அடுத்த வாரம் சகிக்க முடியாது பர்ஃப்யூம் அடிக்கிறோம் தப்பே கிடையாது இது மாதிரி ஒரு ஏசியா இல்லை சில நேரத்தில் ஏசியை வேலை செய்ய மாட்டேங்குது இப்படி கும்முன்னு வந்து கும்பலாக உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு வந்தால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளவுதான் தப்பு கிடையாது ஆனால் இதுக்கே முழுமையான கவனத்தை செலுத்தக்கூடிய நாம் இந்த தேகம் என்ற தேவாலயத்துக்கு பிரதானமானது ஜபதூபம் ஜபஜீவியம் தேவ உறவு என்பதை நாம் குறைத்து கொண்டபடியினால் இந்த உடல் பாதிக்கப்படுகிறது இந்த சரீரம் சேதமாக்கப்படுகிறது கர்த்தர் சொல்றாரு ஆலயத்துல 1000 நல்ல விஷயம் இருந்தாலும் அதை விட நல்ல விஷயம் ஜபம்தான் ஏன்னா என் கண் அதை தான் பார்க்குது கர்த்தர் பார்க்கிறாரு என் பிள்ளைங்க நல்ல மேக்கப் போடுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு போடுங்க போடுங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்புறம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் வச்சு ஜோம் பண்ணுவாங்களா மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா நல்லா டைனிங் டேபிளில் உக்காந்து இப்போ ஃபுட் கான்ஷியஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சு இதுதான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கொள்ளணும் வேற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கக்கூடாது ஜங்க் எடுக்கக்கூடாது ஜாங்கிரி தான் எடுக்கணும் இந்த நாலேஜ் எல்லாம் அதிகமாயிருச்சு பாருங்க ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல என் பிள்ளைகளுக்கு ஃபுட்டில் ஒரு கான்ஷியஸ் இருக்குது ஹெல்த்தில் ஒரு கான்ஷியஸ் இருக்குது தூங்குறதுல ஒரு கான்சியஸ் இருக்கு கரெக்டா தூங்குறாங்க கரெக்டா சாப்பிடுறாங்க இது எதற்குமே தேவன் எதிரானவர் அல்ல புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நல்ல விஷயம் சரி தூங்கிட்டோம் என் பிள்ளை தூங்கிட்டோம் நல்லா தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்குற கண் பார்த்துக்கிட்டே இருக்கு காது பார்த்துக்கிட்டே இருக்கு இதயம் பார்த்துக்கிட்டே இருக்கு தூங்கி எழுந்துச்சு அதுக்கப்புறம் காலை கடலாம் முடிச்சுட்டு சரி முடிச்சுட்டு வரட்டும்
நான் காத்துட்டு இருக்காரு. கதவை தட்டுற வா, உட்காரலாம் வா, ஷேர் பண்ணு. ஒரு புது பிளஸிங்ஸை தரேன், புது ஸ்ட்ரென்த்தை தரேன், புது சக்தியை தரேன், புதிய ஆற்றலை தரேன், புதிய வல்லமையை தரேன், ஜெயமா நீ வாழ்றதுக்கான ஆலோசனை தரேன் கூப்பிடறாரு. பாத்ரூம்ல போய் குளிக்குது 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 குளிக்குது. அம்மா இருந்து தட்டுறாங்க, வாடியே வெளியே வாடியே வெளியே. தேய்க்குது தேய்க்குது தேய்க்குது, மனசை மட்டும் தேய்க்க மாட்டேங்குது. வெளியே வருது, கொட்டிக்குது கொட்டிக்குது கொட்டிக்குது, வயித்துல எல்லாமே கொட்டிக்குது. அப்புறம் உடுத்துது உடுத்துது உடுத்துது, அப்புறம் இது சரியில்லை, தலையை மறுபடியும் கலாய் வாருது வாருது, அரை மணி நேரமா வாருது கண்ணாடி முன்னாடி நின்று. அதுக்கப்புறம் திருப்தியில மறுபடியும் கலை, மறுபடியும் வாருது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு, என் கண்கள் கவனித்து இருக்கிறது. ஏன்னா உன் தேகம் தேவனுடைய ஆலயம், உன் உடம்பு ஆண்டவருடைய ஆலயம். அவர் கல்லால் செய்யப்பட்ட கட்டடத்தில் வாழ்வதில்லை, அவர் உன் உடலோடு உயிரோடு அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால் நீயே பரிசுத்த ஆவியனர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். நீ தலைவாரும் போது பாக்குறாரு. சரி, தலைவாரிட்டு என் பிள்ளை என் பாதத்துல உட்காரனா போன் எடுத்துக்குது, போன் எடுத்துக்கணும் நோண்டுது பாரு. அந்த குரங்கு கூட இப்படி நோண்டாது. குரங்கு நோண்டுறத பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் புருஷனோ மனைவியோ பிள்ளைங்களோ அவங்க ஃபோனை நோண்டும் போது மூஞ்சை மட்டும் பாருங்க. அவங்களுக்கு சொல்லாமல் அவங்க மூஞ்சை மட்டும் பாருங்க, அவங்க விரலை மட்டும் பாருங்க. குரங்கோட கேவலமாக இருக்கும். இந்த இந்த கட்ட விரலையும் அடிக்குதுங்க. இதெல்லாம் தேவனுக்கு எதிரானவர் அல்ல. சரி, இதை முடிச்சுட்டு தேவ சமூகத்துக்கு வரும்னு பார்த்தா அதுக்குள்ள யார்கிட்ட கடலையை போடலாம் இல்ல கடைக்கு போகலாம். நாளாக 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 தேகம் உடைகிறது, சீர்குலைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்றார், சேமத்தை நான் தரணுமா உன் உடம்புக்கு, உன் வாழ்க்கைக்கு நான் சேமத்தை தரணுமா? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவார்களே ஆனால் நான் உன் உடலுக்கு உன் வீட்டுக்கு உன் குடும்பத்துக்கு உன் வாழ்க்கைக்கு உன் ஜீவித்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பார்த்தா உக்காந்துட்டு எதையாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோ. ஜபம் என்ற பெயரில் போர்வையை பொருத்தி கொண்டு கவலைப்படுவதே அநேகருடைய ஜபமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுது. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க சரீரத்தில் நீங்க அலங்காரம் பண்ணிக்கிறது தப்பில்லை. சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில், மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அகோரமாய் இல்லாமல் அழகாய் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், தப்பு கிடையாது. உங்கள் வீட்டையும் அலங்காரம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. தேவனதற்கு எதிரானவர் அல்ல. அதை விட உன் ஜீவியத்தை அலங்காரம் பண்ணு. அது ஜபத்தால மட்டும்தான் செய்ய முடியும், அது ஜபந்தான் செய்ய முடியும். சாலமோன் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்தான், ஆனால் ப்ரேயருக்கு அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்காததுனால பிரசங்கின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் அவன் புலம்புகிறான், என்ன மாதிரி யார் சம்பாதிப்பா, என்ன மாதிரி யார் வீட்டை கட்டுவா, என்ன மாதிரி யார் சொகுசா வாழ்வா. ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பயபுள்ள சொல்லுது, மாயையா, ஏன் நீ ஜெபிச்சிருந்த தேவனோடு ஆழமான உறவு கொண்டிருந்தால் நீ சொல்ல முடியும், கர்த்தர் தந்த நன்மைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். தாவீது சொல்றானே, தாவீதும் எல்லா நன்மையும் அனுபவிச்சா, சாலமோனும் எல்லா நன்மையும் அனுபவிச்சா, தாவீது எல்லா நன்மையும் அனுபவிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றான். நான் எம்மாத்திர ஆண்டவரே, அற்பமாயிருந்த என்ன நான் அனுபவிக்க எவ்வளவு நன்மையை தந்திரேன்னு சொல்லி, நான் நீசனா இருந்தேன், நான் தூசியா இருந்தேன், நான் மனுஷனா இல்லை, நான் புழுவா இருந்தேன், ஆனா என்ன கொண்டு வந்து ராஜாவா மாத்தி வச்சு இத்தனை நன்மைகள் அனுபவிச்சரே, நன்றி அப்பா. ஏன் அவனுக்கு துதி இருந்துச்சு, ஜபம் இருந்துச்சு, அந்தி சந்தி மதியான வேலைகளும் தியானம் பண்ணும் முறையிடுகிற தேவனோடு உள்ள தொடர்பு இருந்துச்சு. ஆனா சாலமன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் பெறுறான், எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் அவனுக்கு திருப்தி வரல, நிறைவு வரல. ஏன் திருப்தி வரல, நிறைவு வரல? ஏன்னா துதி அங்க இல்லை,
அங்க ஜெபம் இல்ல அங்க ஆராதனை இல்ல இந்த உலகத்திலேயே ஜெபம் அவசியமே படாத ஒரு நபர் என்று ஒரு நபர் இருப்பாரேயானால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன்னா 24 மணி நேரமும் தேவனுடைய தொடர்பில் இருந்தவர் ஆனா வேதம் சொல்லுகிறது அவரே எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காராம் வேதம் சொல்லுகிறது லூக்கா 3:21 ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றபோது ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவும் அவங்கள மாதிரியே ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றாங்க கரையேறினாங்க அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்றாரு கரையேறினாரு ஜெபம் பண்ணாரு அவருக்கு வானம் திறந்தது நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால வானம் திறக்காது சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் ஒரே சபைக்கு போறேன் அவங்களும் ஒரே சபைக்கு போறாங்க நானும் ஞானஸ்தானம் எடுத்தவ அவங்களும் ஞான கர்த்தர் மட்டும் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் சீரார் எனக்கு மட்டும் செய்யவே மாட்டேங்கிறாரு கர்த்தர் உன்னை பார்த்து தான் ஒரு கேள்வி கேட்கிறாரு ஜெபம் பண்றியா ஜெபத்தில் உண்மையா இருக்கியா ஜெபம் என்ற அனுபவம் உனக்கு ஆழமான ஒரு அனுபவமா உன் ஜீவியத்தில் இருந்தா உன் மேல இருக்கிற வானம் நிச்சயமா உனக்கு திறக்கும் வானம் திறக்கப்படுவது என்பது ஆசீர்வாதத்தின் ஊற்றை நாம் அனுபவிப்பதற்கான ஒரு துவக்கம் எங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் ஊற்றப்பட்டது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்னதான் பண்றாரு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகக்கூடிய அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்போ ஆசீர்வாதம் வானம் திறக்குதுனாலே என்ன அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆசீர்வாதம் வலது கையை உயர்த்தி சொல்லு ஆசீர்வாதம் 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 இப்படி சொல்றதுனால ஆசீர்வாதம் வந்துடாது எப்போ வானம் திறக்குது நீ முழங்க உன் காலு முழங்கால் தரையில பட்டுச்சுன்னா வானம் டாப்பெல்லாம் ஓபன் ஆகுதுங்க தேவனோடு பேசுகிற அந்த ஆழமான அந்தரங்க உறவு உனக்குள் இருக்குமே ஆனால் உனக்கான ஆசீர்வாதம் வெளியே பெய்கிற மழைய மாதிரி உன் மேல கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆசீர்வாதம் உன்மேல் ஊற்றாய் பொழியும் சம்பூர்ணமாய் பொழியும் தேவரகமாய் பொழியும் அந்த ஆண்டவர் சொல்றாரு லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபம் பண்ணுங்க நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாவிட்டாலும் நான் ஜெபிப்பது போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க நீங்களும் ஜெபம் பண்ணுங்க சோர்ந்து போகாமல் எப்பயாச்சும் இல்ல சோர்ந்து போகாமல் நிமிந்து உட்காந்து சொல்லுங்க சோர்வு ஏன் தெரியுமா வருது உங்களை பார்த்து நீங்களே கேளு ஏன் தெரியுமா சோர்வு வருது நல்லா சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்றையா நல்லா அவங்க சொல்லும் போதே வயிறை பார்க்கணும் நல்லா சாப்பிட்றீங்க ஆனா சோர்வா இருக்கியா சரிம்மா கொஞ்சம் உடற்பயிற்சி ஏதா பண்ணுங்க நல்லா உடற்பயிற்சி பண்றையா காலையிலனா வாக்கிங் போறேன் ஆனாலும் சோர்வா இருக்கு சரி ஏதாச்சும் உங்க சிக் ஏதா இருக்குமா ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க நான் பார்க்காத ட்ரீட்மெண்டா ஆனாலும் சோர்வா இருக்கியா சரி கொஞ்சம் ராத்திரி நல்லா தூங்குங்க ஐயா நல்லா தூங்கினாலும் சோர்வா இருக்கியா பக்கத்துல பாத்துக்கல எல்லாம் பண்ணியும் சோர்வா இருக்குன்னா ஒன்ன பண்ணாம விட்டுட்டு இருக்க என்ன பண்ணாம விட்டுட்ட ஜபம் பண்ணாம விட்டுட்ட ஏன் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேணும் ஏன்னா ஜபம் பண்ணக்கூடியவர்களுக்கு சோர்வும் சோதனைகளும் வரும் வந்தாலும் ஜபத்தை விட்டுற கூடாது சோர்வு வருது ஜெபம் பண்ணாலும் வருதுன்னா இன்னும் ஜெபம் பண்ணு ஏன் மொத்தமா அட்ரஸ் இல்லாம போயிடும் உன் சோர்வுகள் உன் சோதனைகள் உன் பலவீனங்கள் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு எப்பொழுதும் விழுத்திருந்த ஜெபித்து பாருங்கள் சோதனையும் ஜெயிப்ப சோர்வையும் நீ ஜெயிப்ப ஜெபத்தின் வல்லமை உன் வாழ்வில் வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உன்னை அசைக்க முடியாது உன்னை எந்த விதமான சக்தியும் உன்னை பாதித்து விட முடியாது ஏன்னா தேவனுடைய நேரடியான தொடர்புக்குள் ஆழமாய் நீ சென்று கொண்டிருக்கிறாய் அப்ப இதே ஆக்கியோன் இதே அதிகாரத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல
கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா தரமாட்டார்னு அர்த்தம் இல்ல சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் சீக்கிரத்திலே அற்புதம் செய்வார் சீக்கிரத்திலே அதிசயம் செய்வார் சீக்கிரத்திலே நன்மை செய்வார் ஆகவே ஜெபம் பண்ணு ஜெபத்தை விட்டுறாத ஜெபத்தை நிறுத்திராத ஏன்னா ஜெபம் உன் வெற்றிகரமான வாழ்வினுடைய ஒரு மூலதன ரகசியம் என்பதை மறந்து விடாது இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததான சீடர்கள் கண்ணால பார்க்கறாங்க இயேசு அநேக குருடர்களுடைய கண்களை திறக்கிறாரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள் கண்ணால பார்க்கறாங்க இயேசு கிறிஸ்து கடல் மேல நடக்கிறாரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள் பார்க்கறாங்க இயேசு கிறிஸ்து அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வச்சு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் எல்லாரையும் போஷிக்கிறாரு பிரமிக்கிறாங்க ஒரு நாளும் இதையெல்லாம் சீஷர்கள் பார்த்துட்டு இயேசு கிட்ட வந்து ஆண்டவர் கிட்ட வந்து ஆண்டவர் கடல் மேல நடக்கிறீங்களே ஏதோ ஒரு ட்ரிக் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ மேஜிக் பண்றீங்க என்னமோ நடக்குது அந்த வித்தையை எங்களுக்கு கொஞ்சம் கத்து தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கல அப்பத்தை இவ்வளவு பேருக்கு கொடுத்தீங்களே எப்படி கொடுத்தீங்க அந்த ரகசியத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுங்க கேட்கல செத்து போனவங்களை எல்லாம் உயிரோடு எழுப்புறீங்களே எப்படிப்பா எங்களுக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்க கேட்கல கற்றுக் கொடுங்கள் என்று சீஷர்கள் கேட்ட ஒரே ஒரு காரியம் ஜோமண்ண கற்றுக் கொடுங்கப்பா ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா ஜோமண்ண சொல்லி கொடுங்கப்பா ஜெபிக்க சொல்லி கொடுங்கப்பா ஏன்னா சீஷர்கள் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரவெல்லாம் ஜோம் பண்றாரு பகலெல்லாம் அற்புதம் செய்யறாரு இரவெல்லாம் ஜோம் பண்றாரு பகலெல்லாம் பிசாச துரத்துறாரு இரவெல்லாம் ஜோம் பண்றாரு பகலெல்லாம் அற்புதமான வாழ்க்கை வாழ்றாரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த ஒரு மனுஷன் இரவில் ஜபிக்கிறானோ எந்த ஒரு மனுஷன் அதிகாலையில் ஜபிக்கிறானோ எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்வில் ஜபஜீவம் இருக்கிறதோ அவன் வாழ்க்கை அற்புதமா இருக்கும் அவன் வாழ்க்கை அதிசயமா இருக்கும் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அவன் வாழ்க்கை வெற்றியா இருக்கும் அதனால தான் சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க அந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்கப்பா எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்கப்பா இன்னைக்கு பரிசுத்த ஆவியான உங்க கூடவே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்கள் ஜெபிப்பதற்காக அவர் ஹெல்ப் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம பாதத்தில் அமர்றதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாஞ்சியா கேட்க போறோம் இதயத்துல கைகளை வச்சு வாய்களை திறந்து ஜப ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா ஜபிக்கிற ஒரு அனுபவத்தினால் என்னை நிரப்புங்கப்பா